பத்தாம் படம் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்குங்க முன்னால், அதாவது மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ முதல் நாள் வசூலை விட ரெண்டாவது நாள் அதிகம், அதுவும் மூணாவது நாள் வீக் டேவாக இருந்தும் அதுலேயுமே நிகராக அதே நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக மூணு நாள் வசூல் எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்ததாக துணிவு படம் வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கை வந்து தொட்டிருக்குங்க. ஸோ எவ்வளோ டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு, வாரிசு எவ்வளோ டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வந்து வீரசிம்ம ரெட்டி, வாழ்ற வீரையா, கிராந்தி, இந்த மூணு படத்தோட வசூலையும் பார்ப்போம். அப்புறம் ஒரு பழைய படத்தோட வசூலை நம்ம தொடர்ந்து எப்போவுமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ரெண்டு பழைய படம் பார்க்க போகிறோம். ஒன்று ரொம்ப பழைய படம், 1941 வந்த படம், அது வந்து எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத பார்ப்போம், என்ன படம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் அதுக்கடுத்தது 1983 வந்த முந்தானை முடிச்சு பாக்யராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண திரைப்படம், அந்த படத்தோட வசூல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதை இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்ஃப்ளேஷன் பண்ண எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள். அப்புறம் வால்டர் வீரியா படத்தோட டே 15 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1,10,00,000, வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 1,40,00,000. ஸோ டோட்டலாக வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் 166,70,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 212,55,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 125 கோடிங்க. ஸோ அதுக்கடுத்ததாக வீரசிம்ம ரெட்டி படத்தோட டே 16 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2,00,000, வேர்ல்டு வைடு 2,50,00,000. அவ்வளோதான் இந்த படத்தோட வசூல் முடிஞ்சு போச்சு. வீரசிம்ம ரெட்டி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 104,35,00,000. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 119,10,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 110 கோடி. ஸோ கிராந்தி படத்தோட டே 2 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் 7,65,00,000, வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 8,05,00,000. ஸோ கர்நாடகாவில் டோட்டலாக வந்து 2 நாள் கலெக்ஷன் 19,50,00,000, வேர்ல்டு வைடு 20,70,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 35 கோடி. ஸோ வாரிசு படத்தோட 17வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 45,00,000, வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2,35,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ சாட்டர்டே சண்டே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும். வாரிசு படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் 129 கோடி. ஸோ தமிழ்நாட்டில் ஹையஸ்ட்டு கிராசிங் கலெக்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு டாப் 10 எடுத்தால் இந்த படம் அதில் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். ஓவர்சீஸில் 85,45,00,000, வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 283 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 220 கோடி. இந்த படம் வந்து ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்து பிரேக் ஈவன் பண்ணி நிறையா ப்ராஃபிட் ஜோனுக்குலாம் போயிடுச்சுன்னு சொன்னேன். ஆனாலுமே சில ஏரியாவில் இந்த படம் வந்து நஷ்டப்படமானதாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக கேரளாலேயும் அப்புறம் குல்ஃப் கண்ட்ரீஸில் ஒரு 2-3 இடத்துல வந்து இந்த படம் வந்து ஒரு தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு. ஆனாலுமே மோஸ்ட்லி இந்த படம் வந்து நம்ம வெர்டிக்ட் வந்து ஹிட்டுன்னு தான் கொடுக்க முடியும். துணிவு படத்தோட 17th டே கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 85,00,000, ஓவர்சீஸில் 15,00,000, வேர்ல்டு வைடு 1,20,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 115,85,00,000, ஓவர்சீஸில் 58,85,00,000, வேர்ல்டு வைடு 200,20,00,000. ஸோ 200 கோடி அப்படிங்கிற இலக்கை இந்த படம் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அஜித் அவர்களோட கெரியரில் 200 கோடி அப்படிங்கிறது இது ஒரு 3வது படம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 160 கோடி. இந்த படம் வந்து இன்னும் ஒரு 10-20 கோடி வந்து கலெக்ஷன் எடுத்துச்சுன்னா ஒரு பெரிய ஹிட்டு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10வது படத்தோட டே 3 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ தமிழில் பார்த்திங்க அப்படின்னா 65,00,000, தெலுங்கில் 75,00,000, அப்புறம் ஹிந்தியில் 46,30,00,000, இந்தியா முழுக்க 47,70,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த 1st 2 நாளை விட 3வது நாள் அதிகமாக இருக்குங்க. ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸ்லையுமே யூஎஸ்லேயுமே ஆஸ்திரேலியாலையுமே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 43,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்குங்க ஓவர்சீஸில். வேர்ல்டு வைடு 93,70,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று மட்டும், 3வது நாள், அதுவும் ஒரு வீக் டேஸ். இந்த படத்தோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் யூஎஸ்ஏ ப்ளஸ் கனடா நார்த் அமெரிக்காவில் 14,50,00,000. இதுவரையும் யூஎஸ்ஏ ப்ளஸ் கனடாவில் மட்டுமே 4.3 மில்லியன் US டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு, மிகப்பெரிய சாதனை. கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா 13.5 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியா ப்ளஸ் நியூசிலாண்டில் 5.75 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. யூகேயில் பார்த்திங்க அப்படின்னா 3,20,00,000, ஜெர்மனியில் 85,00,000, மலேசியாவில் 2,45,00,000,
சிங்கப்பூரில் 1,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 1,75,00,000. ஸோ டோட்டலாக 43,50,00,000 வந்து இந்த படம் நேற்று மட்டும் வசூல் பண்ணியிருக்குங்க, டே 3. ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழில் 2,15,00,000, தெலுங்கில் 4,15,00,000. ஸோ தமிழில் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது இந்த படம், ஏன்னா ஹிந்தியில் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹிந்தியில் 194,55,00,000 வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 200 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சுங்க, 201 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 111,40,00,000. ஸோ ஓவர்சீஸில் மட்டுமே 14 மில்லியன் US டாலருக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. மிகப்பெரிய சாதனை வெறும் 3 நாளில், அதாவது 30-40 மில்லியன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஸோ அதே அடுத்து தான் ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 111 கோடின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வேர்ல்டு வைடு 312,40,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வெறும் 3 நாளில். 3 நாளில் பார்த்திங்க அப்படின்னா 300 கோடி. அப்போ சாட்டர்டே சண்டே உண்மையிலே பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும், கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு முடிகிறதுக்குள்ளே 500 கோடி வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணிடும். ஸோ இந்த படம் 1,000 கோடி நெருங்குமா நெருங்காதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்ததான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது, என்ன அப்படின்னா ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு, அந்த கமெண்ட் எனக்கு புரியலை, அந்த கமெண்ட்டை நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அதை படித்தும் காட்டுறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா வந்து அது என்னன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த கமெண்ட் எதுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறேன், நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் 10 நாள் வந்து ஒரு மிகப்பெரிய வசூலை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, பாய்காட் அப்படிங்கிற இந்த விஷயத்துலேருந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பாலிவுட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க, ஏன்னா பாய்காட்டில் அடிப்பட்டு இங்கே பெரிய பெரிய படங்கள் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பாய்காட் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அதாவது அது வந்து நிறைய பேர் நான் ஏதோ பாய்ங்களை வந்து தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், நானும் பாய் தாங்க, பாய்ங்களை ஏதோ தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு, என்னத்தை சொல்கிறது, சரி அதோடய ஸ்பெல்லிங்கை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், BOYCOTT. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா புறக்கணிக்கிறது, நம்ம ஏதாவது ஒரு பொருள், இந்த பொருள் வேணாம், இந்த பொருளை வந்து நம்ம பாய்காட் பண்ணுவோம், வேறு ஏதாவது நல்ல தரமான பொருளை வாங்குவோம். இப்போ உதாரணத்துக்கு பிக்பாஸில் கூட விக்ரமனுக்கு டைட்டில் கொடுக்காததுக்கு, அசீமுக்கு டைட்டில் கொடுத்ததுக்கு பாய்காட் விஜய் டிவின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்படின்னா விஜய் டிவியை நம்ம புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் அதுக்கு. ஸோ பாய்காட் பாலிவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சில வருஷமாக போய்கிட்டு இருக்கு. அது வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்களோட மரணத்துக்கு அப்புறம் இது வந்து நிறையா நெப்போட்டிசம் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, ஷாருக் சல்மான் இவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமான நெப்போட்டிசம் பண்ணி தான் அவர் காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் மன உளைச்சலில் இறந்துட்டார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நெப்போட்டிசம் அப்படியே வேறு மாதிரி மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் அப்படியே மாறி இன்னைக்கு வேறு ஏதோ வந்தது, அதுக்கப்புறம் அது எங்கேயோ போய் வேறு மாதிரி போயிடுச்சு. அந்த பாய்காட் அப்படிங்கிறதுக்கு ஒரு மத சாயல் பூசி ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போது அந்த பாய்காட்டுங்கிறத வந்து பிரேக் பண்ணி ஒரு படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, அவர் பேர் வந்து உசைன், ஒருவேளை அவர் பாய்ங்கிறதுனால அது தப்பாக புரிஞ்சிட்டாரோ என்னமோ. ப்ரோ என்ன சொன்னீங்க சரியாக கேட்கல, பாய்காட்டில் அடிப்பட்ட படம் நான் சொன்னீங்க சாரி எனக்கு அப்படி தான் கேட்டுச்சு, அதை சொன்னீங்கன்னா நீங்கள் எப்படி பாய்காட்டு படம்னு சொல்லுவீங்க, ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு தானே சொல்லலாம்ல ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு. இது ஆக்சுவலாக எனக்கு புரியலை, உங்களுக்கு புரியுதா, இல்லை அவர் ஏதோ ஒன்று சொல்ல வராரு அது எனக்கு தான் புரியலையா, இல்லை எல்லாருக்குமே புரியலையா, தயவு செஞ்சு அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு கமெண்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் தானே ப்ரோ, இதை கடந்து விட்டு போங்க ப்ரோ அப்படின்னா, இல்லை அவர் ஏதோ சீரியஸான விஷயம் ஏதோ சொல்ல வராரு அதை நான் ஒரு வேளை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேனோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல 1941 வந்த திரைப்படம், ஸோ சபாபதி அப்படிங்கிற படங்க, இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வயிறு குலுங்கி குலுங்கி சிரிப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ ஹியூமராக வந்து காமெடி பண்ணுவோம் அதை அப்போவே அந்த படத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க, அது பயங்கர ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 60,000-க்கும் கீழே அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸாக்டாக பட்ஜெட் எனக்கு தெரியல, 50,000-60,000 வரையும் சொல்கிறாங்க 1941. ஸோ டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 17,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வருஷத்துலேயே வேறு ஒரு படம் வந்து அதோட கலெக்ஷனை 24,00,000 வந்து கலெக்ட் பண்ணி இந்த படத்தோட வசூலை பிரேக் பண்ணியிருக்கு.
ஸோ இப்போ இந்த படம் 17 லட்சம் வசூல் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ போகுதுங்க. அதாவது 1940 முதல்ல இன்ஃப்ளேஷன் டூல் கிடையாது, நானே வந்து 58 தான் போட்டேன். அதுவே 17 லட்சத்துக்கு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 கோடி கிட்டே போகுது. ஸோ 1940 வரையும் நான் போனேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 200 கோடி கிட்டே போகணும் வைங்க. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த டிக்கெட்டு காஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு 400 கோடி 350 to 400 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல படுது. ஸோ இந்த படத்தோட அந்த எக்ஸாக்ட் பட்ஜெட் நம்பர் மட்டும் நமக்கு கிடைக்கல. ஆனால் இதுவே வந்து நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா ஒரு பழைய நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி இந்த படம் வந்து 17 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தத ஒரு ஃபோட்டோவாக வந்து ஒரு இதில் ட்விட்டரில் பார்த்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போகும்போது பார்த்தேன். ஸோ அதுக்கடுத்ததாக 1983 வந்த முந்தானை முடிச்சு. ஸோ பாக்கியராஜ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர், மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிறையா படங்களில். ஆனால் மிகப்பெரிய வியாபாரம் வச்சுருந்த நடிகர் அப்படிங்கிறது, வியாபாரம் வச்சுருந்த ஒரு கலைஞன் அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியுங்க. இந்த படம் அந்த வருஷத்துலேயே ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸு, அதாவது அதிக வசூல் பண்ண திரைப்படம்ல அந்த வருஷத்துலேயே இதுதான் நம்பர் ஒன்ல இருக்கு. அதாவது அந்த வருஷத்துலேயே ரஜினி படங்களும் நிறையா வந்திருக்கு, கமல் படங்களும் நிறையா வந்திருக்கு. அதே வருஷத்தில் வந்து வேற பெரிய பெரிய நடிகர்கள் படங்களும் வந்திருக்கு. ஆனால் பாக்கியராஜ் தனியாக வந்து அந்த வருஷத்தில் வந்து அவர் தனி ஒரு ரூலே பண்ணி இருக்காரு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சங்க. சென்னையில் மட்டும் 24 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 4.20 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 4.5 கோடி. ஸோ 4.5 கோடி அப்படிங்கும்போது உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா ஸோ அதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் சிவாஜி கணேசன் அவர்களோட திரிசூலம் படம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட திரிசூலம் படம் வந்து 4 கோடி வசூல் பண்ணி தமிழ்லேயே ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிமாக அது இருந்தது. அதுக்கப்புறம் சில வருஷத்தில் நம்ம உலகநாயகன் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து சகலகலா வல்லவனில் அந்த படத்தோட வசூலை வந்து பிரேக் பண்ணார் 1982. அதாவது 5.50 கோடி 5.5. அந்த கலெக்ஷனை அடுத்த வருஷம் வந்து அது கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்தில் தான் அது வந்து பாக்கியராஜ் அவர்கள் கலெக்ட் பண்ணார் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அதுவும் முந்தானை முடிச்சு சக்கப்போடு போட்டு போச்சு, பட்டி தொட்டியெல்லாம் ஓடிச்சுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி படம் தான். இதை இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்ஃப்ளேஷன் பண்ணால் நான் வந்து இன்ஃப்ளேஷன் கால்குலேட் தான் பண்ணுறேன். அன்றைக்கி காலகட்டத்துக்கு இருக்கிற இந்த டிக்கெட் ரேட்லாம் பார்த்தோன்னா அது எங்கேயோ போகும், இருந்தாலும் நம்ம டிக்கெட்டு ரேட்லாம் பார்க்கல. ஸோ சென்னையில் மட்டும் 24 லட்சம் சொல்லியிருந்தால அது 3.90 கோடி. தமிழ்நாட்டில் 4.25 கோடின்னு சொல்லியிருந்தால அது வந்து 69.10 லட்சமும். டோட்டலாக வந்து 74 கோடி வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து வசூலாக இருக்குது. பட்ஜெட் அப்படிங்கிறது 4.90 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 20 மடங்குகிட்டே இந்த படம் வந்து லாபத்தை எடுத்திருக்குங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். இதுக்கப்புறம் பாக்கியராஜ் அவர்களுக்கு நிறையா படம் வெற்றி திரைப்படம். நீங்கள் இந்த படம் எத்தனை பேர் வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பாக்கியராஜ் படங்கள் எதெல்லாம் நீங்கள் விரும்பி பார்த்தீங்க, எந்த படங்களோட வேறு படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் நிறையா கேட்குறீங்க அந்த படத்தோட வசூல்லாம் கிடைக்கல. ஸோ நான் எல்லா கமெண்ட்டையுமே பார்த்துட்டுருக்கேன், நீங்கள் டெய்லி போடணுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கேன், அதோட டேட்டா கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இந்த சபாபதியே ஒரு நண்பர் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தது தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.